ஹாய், ஹலோ, வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு நேச்சர் லவர் விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விளாக் வந்து வேலூர் சிட்டியில் 2 வருஷமாக லாக்டவுனில் எந்த திருவிழாவும் நடக்கலை. ஸோ இந்த வருஷம் வந்து நம்ம வேலூர் கண்டோன்மெண்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீ தேவி கருமாரி அம்மன் கோயில் திருவிழா வந்து ஆடி 40வது ஆண்டு திருவிழா வந்து ரொம்ப கிராண்டாக நடக்க இருக்கிறது. அந்த அலங்கார காட்சிகளை தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இப்போ பார்க்குறது வந்து தேவி கருமாரி அம்மன் ஆலயம் போகிற என்ட்ரன்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இது வந்து ஃபுல்லாகவே டேலைட்டில் எடுத்த ஷார்ட்ஸு. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஸோ நீங்கள் ரைட் சைடில் பார்க்குறது தான் கோயில். ஸோ நம்ம வந்து எல்லாமே வந்து பார்க்கலாம். கோலம்லாம் போட்டு ரொம்ப அழகாக அலங்கரித்து வச்சுருந்தாங்க. கடந்த ஒரு வாரமாகவே இந்த அலங்கார வேலைகள் எல்லாம் ரொம்ப அழகாக நடந்துகிட்ருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து நம்ம மாநகராட்சியோடைய புது கட்டிடம். ஸோ இது வந்து இண்டிபெண்டன்ஸ் டே, அதாவது சுதந்திர நாளை முன்னிட்டு இதையும் அலங்கரித்து அழகாக வச்சுருந்தாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம அழகாக நைட் ஷாட்லேயும் பார்க்க போகிறோம். நிறைய பேனர்கள், போஸ்டர்கள், இது எல்லாமே ஃபுல்லாகவே ரோட்டில் வச்சு ரொம்ப அழகாக வந்து அலங்கரிச்சிருக்காங்க. ஸோ நம்ம பார்க்கலாம். சீரியல் லைட்டில் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க எல்லாமே. அந்த அம்மனுடைய உருவமே வந்து அந்த சீரியல் லைட்டில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் வந்து சனிக்கிழமை வந்து இங்கே பாட்டு கச்சேரியும் நடக்க போகுது அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ ரொம்பவே கிராண்டாக நடக்க போகுது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அடுத்தது எல்லாமே நைட் ஷாட்ஸ் பார்க்க போகிறோம். நீங்களே பார்க்கலாம் ராத்திரியில், அதுவும் இன்றைக்கி வந்து பௌர்ணமி நாள். ஸோ இந்த நிலா வெளிச்சத்தில் நான் இதை ரெக்கார்ட் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக அமேசிங்காக இருந்தது. நீங்களே பார்க்கலாம். வண்ண விளக்குகள், இது எல்லாமே எக்ஸ்ட்ரா லைட்ஸ் தான் போட்டு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்கேருந்தே நம்ம பார்க்கும்போது மாநகராட்சி கட்டடம் வந்து ரொம்ப அழகாக ஜொலிக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து கோயிலுடைய அந்த நுழைவு வாசல் வழியாக, என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளே போய் நம்ம பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து மாநகராட்சி கட்டடத்துடைய சீரியல் லைட்ஸ் தான். ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க இண்டிபெண்டன்ஸ் டேயை முன்னிட்டு. ஒரு பக்கம் வந்து 40வது ஆண்டு ஆடி திருவிழா, இன்னொரு பக்கம் வந்து சுதந்திர தினம். இது ரெண்டுமே வந்து ஒரு 2 நாள் டிஃப்ரெண்ட்டில் வர்றதுனால ஸோ இந்த ஏரியாவே வந்து ரொம்ப சூப்பராக அமக்கலமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த திருவிழா வந்து வெள்ளி சனி இந்த 2 நாளும் நடைபெறும். அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை வந்து தேரும், சனிக்கிழமை வந்து பாட்டு கச்சேரி எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்க போது. கண்டிப்பாக நீங்கள் நம்ம வேலூரில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து கலந்துக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த திருவிழாவில் வந்து நிறைய அரசியல் முக்கிய பிரமுகர்கள்,
மற்றும் வந்து ஆன்மீக குருக்கள் இவங்க எல்லாமே வந்து கலந்துக்கிறதா இருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது வந்து கோயிலுக்கு நம்ம வந்து போகிற வழி தான். ஸோ இதுதான் நுழைவு வாயிலாக இருக்கும். இதுலேருந்து நம்ம போனால் வந்து கண்டோன்மெண்ட் வழியாகவும் இருக்கும். ஸோ சென்ட்ரலில் தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் பார்க்கலாம், ரொம்ப அழகாக வந்து ரெண்டு பக்கமும் சீரியல் லைட்டால் வந்து தோரணம் மாதிரியே ரெடி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸோ நான் இந்த நிறுத்தி ஷூட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ அழகாக வந்து அந்த லைட் வந்து பிளிங்க் ரன் ஆகிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சிலையுடைய அந்த இதுவும் மாறிட்டே இருக்கும். ரொம்ப அழகாக வந்து இதை ரெடி பண்ணியிருக்காங்க. நண்பர்களே, இப்போ நீங்கள் பார்த்து ரசித்த இந்த கோயிலுடைய சீரியல் செட்டப் எல்லாமே எப்படி இருந்ததுன்றது கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நீங்கள் மறக்காமல் நேச்சர் லவர் சேனலையும் கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நாம் போடுற எல்லா வீடியோவும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வரும். ஸோ வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். டில் தென், பை பாய்.